ஏய் தம்பி, எங்கடா போயிருந்த? வீடியோவே போடல. ஆமாடா சென்ட்ராஸ், என்னப்பா வீடியோவை காணும் இன போடுன்னு போடாம இருக்க? அதுக்கான காரணத்தை சொல்லுமா டக்குனு? வெல், சொல்லப்போனால் எதுக்கு இந்த 16-17 நாட்கள் வீடியோ போடலை அப்படின்னு கிளியராக சொல்லணும்னா, செம்மு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டெம்முக்கு ஸ்டடி மெட்டீரியல், அதை பற்றி நான் படிக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு போய் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறதுனால வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது இன்னொரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் செலுத்த முடியாதுல. பட் இப்போதைக்கு நான் படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் தோர் லவ் அண்ட் தண்டர் அப்படிங்கிற இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னோடய ரெண்டாவது டேக்காக இருக்குது இந்த வாய்ஸ் ஓவர். சொல்லப்போனால் எதுக்குன்னா, இந்த படத்தில் ஸ்டார்டிங்லாம் நிறையா கட் பண்ணிட்டேன். பட் ஏன்னா ரொம்ப ஸ்பாய்லர் நானே பண்ணுற மாதிரி இருக்குங்க. படம் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது, ரொம்ப ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டாவது கட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதக்கட்டு வேண்டாம், எப்படினாலும் ஸ்பாய்லர் தான் இருக்க போகுது. ஸோ அதை பிறகு பார்ப்போம். ஸோ ஓவராக பேசாமல் இப்போதைக்கு லவ் அண்ட் தண்டரோட ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இப்போதைக்கு எம்சியூக்குள்ளே இருக்கிற கேரக்டர் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிருக்கு. சொல்லப்போனால் தோர் எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டீவன்ஸ் நடித்தது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டீவன்ஸ் படத்துக்கு உண்மையில் சூப்பர் ஹியூமன் மாதிரி அவரோட மசில்ஸ்லாம் ரொம்ப பெருசாலாம் ஆக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் பாடி எவ்வளோத்துக்கு ஃபிட், தோர் அளவுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காரு. உண்மையில் தோர் இருந்தால் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கான்செப்டில் நம்ம கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் உண்மையில் தரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எதிராக இருக்கிறவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தால் தான் இவரும் செமையாக இருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த விதத்தில் இன்னொரு பக்கம் பார்க்குறது கிறிஸ்டியன் பேல். சொல்லப்போனா மனுஷனாக சொல்லணும்னா, ஒரு படத்தில் நடிக்க போகிறாருன்னா அதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த படத்தோட கேரக்டரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுபடியே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா பேட்மேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கிறிஸ்டோபர் நோலன் படம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்மேன் படத்தில் அவரோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் உண்மையில் அந்த ஸ்டோரியும் அமைதியாக இருந்திருக்கும். சொல்லப்போனால் ஒரு டார்க்காகவே இருந்திருக்கும். உண்மையில் பேட்மேன் ஸ்டோரி அப்படிதாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் அழகாக புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் அந்த படத்தில் உண்மையில் வச்சு விளாண்டுருப்பாருன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இப்போதைக்கு சொல்லப்போனால் பேட்மேனாக நடித்த ஹீரோ வில்லனாக வராரு அப்படின்னு சொல்லணும்னா, இது மொதல் தடவை இல்லை, இது ரெண்டாவது தடவை தான். அப்படின்னாலுமே இவர் ஒரு மிகப்பெரிய ஆக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் குட் த குட் புட்சர், சொல்லப்போனால் கடவுள்களை கொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லினாலே இந்த படம் ரொம்ப ஹைப்பில் இருந்துச்சு. அங்கே சொல்லப்போனால் இங்கே வந்து ஓவராக ஹைப்பில் இருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரில. சொல்லப்போனால் நானே அதை பற்றி ரொம்ப பேசவே இல்லை. சொல்லப்போனா கிளியர்னு கேட்டால் சொல்லணும்னா, நம்ம வந்து மல்டிவர்ஸ்ன் ஆஃப் மேட்னஸ் இருந்த ஹைப்புக்கு இந்த படம் கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். பட் இந்த படம் செமையாக இருக்குங்க. உண்மையில் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய படமாக இருந்தது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது வா என்னடா இவ்வளோ கலர் இருக்குது, இவ்வளோ கலர்ஸ்லாம் அள்ளி திணிச்சு வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் மட்டும் இல்லை, இவங்க கொண்டு போகிற அந்த ஸ்டோரி லைன் ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் இருக்கும். சின்ன ஸ்டோரி, எஸ் எப்படி சொல்ல, ரொம்ப சின்ன ஸ்டோரிங்க. உண்மையில் நம்ம கோட் த கோட் புட்சர் காமிக்கில் பார்த்ததில் அவர் மிகப்பெரிய ஒரு வில்லனாகவே காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனோன்னா தோரோட ஆர்க்லேயே இவர் தான் மிகப்பெரிய வில்லனாக இருந்திருப்பார், அவ்வளோ பெரிய கொலகாரனாகவும் இருந்திருப்பார். சொல்லப்போனா ஒன் ஆஃப் த காட் புட்சர், கடவுளை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த மூவியை பார்க்கும் போது, ஹே உண்மையில் இவர் தான் கோட் புட்சரா, இல்லைனா வேற யாராவது தூக்கிட்டு வந்துருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையில் கோட் புட்சருக்கான அந்த ஸ்டோரி பேக்வேர்ட் ஸ்டோரி அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் பேலோட அந்த ஆக்டிங்கும் அந்த சீனில் உண்மையிலே செமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்ல அந்த நீக்ரோஸோட எடுக்கும்போது அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த கடவுளை கொள்வது தான் அவரோட வேலை. அந்த நீக்ரஸோட வச்சு மொதல் கடவுளை யார் கொன்னார் அப்படிங்கிறத முதல்ல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நீக்ரஸோடுக்கான ஆர்ஜினை ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், நீக்ரோஸோடு வருது நம்ம எப்போவுமே நல்லா தான் எதிர்பார்த்து நிற்போம். ஏன்னா நீக்ரோஸோட உருவாக்குனது நல்லதான். அது மட்டும் இல்லாமல் நீக்ரோஸோட ஒரு வகையில் சிம்பையாட் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். பட் இப்போதைக்கு இந்த இடத்துல இது ஒரு டார்க் டைமென்ஷன்லேருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது டார்க்கால இருக்கிறது மட்டும் இல்லாமல் அமட்டலமே இந்த ஸ்வாட் வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது ஒருத்தங்களை செலக்ட் பண்ணும். சொல்லப்போனால் எப்படிப்பட்டவங்களை அந்த ஸ்வாட் செலக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபிக்கப்பட்டவர்களை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் தான் கோர்க்ஸ் ஏதோ ஒரு காரணத்தில் சபிக்கப்பட்டிருக்காரு, அதனால் நீக்ரோஸ்வாட் இவரை செலக்ட் பண்ணி இவர்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அமட்டலமே இப்போதைக்கு நீக்ரோஸ்வாட் சொல்லப்போனோன்னா கடவுள்களை அழிக்கக்கூடிய சக்தியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையில் நம்மளோட நல்லும் அந்த விஷயத்துக்கு தான் உருவாக்கியிருப்பாரு. பட் கிளியரன் கட்டாக நல் சிம்பயாட் அப்படிங்கிற அந்த கான்செப்டாக மார்வல் இப்போதைக்கு எம்சியூக்குள்ளே புகுத்த வேணாம், ஒரு டார்க் டைமென்ஷன்ட்டே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க போல.
ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கோட் பூட்சர் வந்துக்கிட்டு இருக்காரு, கடவுள்களை கொண்டுகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், அது என்ன எண்ணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தெரியாது, அது எல்லாருக்குமே தெரியாது. அவரை பொறுத்தவரை கடவுள்கள் இருக்கக்கூடாது, எல்லாருமே இறந்து போயிடணும் அப்படின்னு தான் காமிக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ காமிக்கில் காமிச்சிருப்பாங்க, அந்த விதத்தில் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அதேமாதிரி தான் நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் தோர், உண்மையில் தோர் இருக்காரு, லேடி தோர், அவங்களோட ஸ்டோரி ஆர்ஜின் படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போலாம் மியால்னியர் யூஸ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப பரவுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கண்டிப்பாக காமிக்கில் இருந்ததை அப்படியே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியால்னியர் உடஞ்சி போச்சு எப்படி தான் கொண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க சொல்லப்போம்னா நம்ம லேடி தோர் பெய், சொல்லப்போம்னா ஜெயின் ஃபாஸ்டர் பெய் மியால்னியரை பார்க்கும்போது மியால்னியர் வந்து தானாக குணமடைஞ்சு நம்ம ஜெயின் ஃபாஸ்டர்கிட்டயே வர மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் அது மூலமாக தான் இவங்க லேடி தோராவும் மாறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாட்டில் அவங்க வந்து இந்த மியால்னியரை வைக்கும் போது அவங்க பழையபடி நார்மல் ஆகும்போது அந்த கேன்சர் டெவலப்மெண்ட் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஒரு முக்கியமான எமோஷ்னல் சீனாகவும் கடைசி இந்த படத்துக்கு அமையுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கடவுள்களை கொண்டுகிட்டு இருக்கிறவன் வந்துக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு இடத்துல நம்ம போய் பார்க்குறத விட்டு போட்டு முக்கியமான இடத்துல போய் உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி தோருக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ முக்கியமான இடத்துக்கு போகும்போது எல்லா கடவுள்களுமே அந்த புறத்தில் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கோட் த புட்சர், கோட் த காட் கில்லர் வந்து ஒரு சின்ன புலி, இருக்கிற சின்ன சின்ன கடவுளை தான் போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரி யாரும் போட மாட்டான்டா, வந்தால் செத்து போயிடுவான், நான் செத்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட நீக்கிற சோல் இருக்குன்னு உனக்கும் தெரியும், ஜாலியாக அந்த ஓரத்தில் போய் ஜாலியாக இருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காங்க நம்ம ஜியூஸ். உண்மையிலே ஜியூஸ் மிகப்பெரிய ஆளாக இருக்க போகிறாரு, முக்கியமான ரோல் போன போகிறாரு அப்படின்னு தான் நினச்சோம். பட் இந்த இடத்துல சின்ன ரோலாக தான் காமிச்சிருந்தாலுமே கடைசியில் இவருக்குன்னு தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப் போட தான் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இங்கே ஒரு சீன் ஃபைட், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லீடிங் இன்னொரு பாதையை போட்டு கொடுக்குது தோர் ஃபைக்கு அப்படிங்கிறத லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தோர் 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 யா யா தோர், ஆமாங்க தோர் தாங்க, ரொம்ப பேசுகிற மாதிரியே இருக்கு ஐயா. ஸோ எஸ் ரிவ்யூங்கிற பேரில் ஸ்பாய்லர் போட்டு தாக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இந்த படத்தை பார்க்கலனா இந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிட்டு போங்க, சொல்லப்போனா இது முன்னாடியே போட்டிருக்கணுமோ. ஸோ எடிட்டில் அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு சொல்லணும்னா ஓவரால் ஸ்டோரி லைன் படி தோர் வந்து எப்படி கோட் புட்சரை தடுத்து நிறுத்தினாரு, கோட் புட்சரோட எய்ம் என்னங்கிறத கடைசியில் கண்டுபிடிக்கிறாரு. அது மூலமாக தோரோட அவரோட புது வழி பிறக்குது. சொல்லப்போனால் அந்த வழி வந்து நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தெரியாத எனக்கே ஒரு பாதை அமைச்சு கொடுத்தது, இப்போ நான் ஒரு லட்சியத்துக்காக வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசி இந்த படத்தை முடிக்கும் போது யார் யார் சிவம் அன்பே சிவம் யாதிகம் பாதும் அப்படின்னு சொல்லி அன்பு தாங்க எல்லாம் அன்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னல் டச் வச்சது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம பெற பேசுவோம். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. உண்மையில் செமையாக இருந்துச்சு. ஓவரால் சொல்லணும்னா அந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா உண்மையில் ஃபைட்டிங் சீன்ஸ் கூட கரெக்டாக ஃபன்னியாலாம் நிறைய காமெடி வச்சுருக்காங்க. ஸோ ஹியூமர் அது உண்மையில் இந்த படத்தில் டப்புளாக இருக்குது. நம்ம தோர் ராக்னாரோக்கில் உண்மையில் எல்லாமே ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல சில விஷயங்கள் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த படத்தில் அவ்வளோத்துக்கு லேக் அடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உண்மையில் இந்த படத்தில் ஹியூமரை அதுக்கு மேலே வச்சுருந்தாங்க. உண்மையிலே செமையாக இருந்துச்சு ஹியூமர்லாம். அது மட்டும் இல்லாமல் அது நல்லா ஃபிட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கலர்ஃபுல், உண்மையில் இந்த படத்தை நம்ம மார்வலில் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்க்கும்போது உண்மையில் அதில் மல்டிவர்ஸ்குள்ள ட்ராவல் பண்ணி போய் வேறு யூனிவர்ஸில் இருக்கும்போது அந்த யூனிவர்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படத்தையும் அழகாக கலர்ஃபுல்லாக காமிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கலருக்கு ஈக்குவலாக கடைசி ஃபைட் சீன் நம்ம கோட் பூச்சர் கூட நடக்கும்போது அந்த விஷயம் எல்லாமே டார்க்காக காமிச்சிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவிட்டிவாக சொல்லணும்னா கோர் த கோட் பூச்சரோட அந்த ஹார்க்கை மாற்றி அமைச்சது தான். உண்மையில் நம்ம காமிக் புக் படிச்சுட்டு போய் நம்ம கோட் பூச்சரை பார்க்கும் போது சொல்லப்போனால் அதுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் கோட் பூச்சரோட ஆர்க்கை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 இஷ்யூ கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்க்கை நம்ம பார்க்கும் போதே அவர் எவ்வளோ வெறித்தனமாகவர், எவ்வளோத்துக்கு எண்ணங்களை உடையவர், கடவுளை கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளவர், ஆனால் கடைசியில் இவரை இவ்வளோ சப்பையாக முடிச்சிட்டிங்களடா, இந்த கேரக்டர் என்னடா யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. கடைசியில் தோரோட மீம்ஸை பார்க்கும்போது எப்போவுமே எல்லாருக்குமே சேட்னஸ் இருக்க தான் செய்யும், ஏன்னா தோர் எல்லாத்தையுமே இழந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தில் பார்க்கும்போது
இதுக்கு மேலே இவர் இழக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம கோட் த கோட் புட்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை மார்வல் கொண்டு வந்து, சகோதரா நான் என்னோட கண்ணை உனக்காகவே தரேன், கண்மணி போல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. 4வது படமாக, ஸோ கண்டிப்பாக தெரிய எல்லாருக்குமே 5வது படம் வரும் அப்படிங்கிறதுக்கான லீடப்பும் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அது மட்டும் இல்லாமல் மிட் கிரெடிட் சீனாக அதை நம்ம பிறகு தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த படத்தில் அடுத்தது விஷயமாக பார்க்கும்போது உண்மையில் டேரக்ட் டைக்க வாட்டிட்டி உண்மையில இந்த படத்தை உண்மையில அழகாக ஃபன்னாக கொண்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மியூசிக் இவரோட செலெக்ஷனில் மியூசிக் எல்லாமே செமையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லரில் வந்துச்சுல அதெல்லாம் உண்மையாக செமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனால் ரேங்க்னானாக்கில் பார்த்த மியூசிக் ஆர்க் மாதிரி இல்லை, உண்மையில பரவாயில்ல, அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் படத்தில் உள்ள எல்லாமே நல்லதாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் ஜாலியாக போய் என்டர்டெயின் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே ஆக்ஷனும் நல்லா இருந்துச்சு, காமெடியும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் நினச்சதோட இந்த படத்தில் நிறைய காமெடி இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு தான் சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரலாம், வராமையே இருக்கலாம், வெயிட் பண்ணுவோம். கிளியராக எப்போ எக்ஸாம் முடியுதுன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படி எதுவும் கம்பேக் கொடுத்தாகுமா? அது மட்டும் இல்லாமல் நிறைய காமிக் இஷ்யூலாம் இப்போதைக்கு கையில் இருக்குது. கண்டிப்பாக நான் பெண்டிங்கில் வச்சுருக்கிற டெட் பூல் அப்படிங்கிற அந்த காமிக்கை கொண்டு வரணும், எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ற இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது நிறைய காமிக், அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டோரி லைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோவும் நிறையா வரும். அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் வாருக்கும் சின்னதாக பிளான் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி அமையுதுங்கிறத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.